பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தேங்காய் ஒப்பட்டு செய்யலாம். தேங்காய் ஒப்பட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் ஒரு கப்பு தேங்காய் துருவி எடுத்திருக்கிறேன், ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கிறேன், ஒப்பட்டுறதுக்கு எண்ணெய், ஒரு 4 ஸ்பூனு அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கிறேன், ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு 4 ஸ்பூனு அவல் ஊற வச்சு எடுத்திருக்கிறேன், ஒரு கப்பு சிரோட்டி ரவா எடுத்திருக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அவளும் மஞ்சாத்தூள், 1/2 ஸ்பூனு அக்கித்தூள், 1/4 ஸ்பூன் அவளும் தண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ முதல்ல மாவு பிசைஞ்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் சிரோட்டி ரவை போட்டுட்டு இருக்கிறேன், கோதுமை மாவு போட்டுட்டு இருக்கிறேன், மஞ்சாத்தூள் போட்டுட்டு இருக்கிறேன். 1 ஸ்பூன் அவ்வளோ எண்ணெய் சூடு பண்ணி, சூடு எண்ணெய் 1 ஸ்பூனு போட்டுட்டு இருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சுக்கலாம். பாருங்க இப்படி பாருங்க மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாவு பிசைஞ்சிருக்கிற மாவில் மாவு முழுங்குற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு மேலே வர வரைக்கும் தண்ணி ஊற்றணும். மாவு ஃபுல் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்குது. பாருங்கள் இப்படி இது ஒரு 3-4 மணி நேரம் வச்சிடலாம். அது வரைக்கும் ஹல்வா ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசி ஊற வச்சுருந்தது இல்லையா, அந்த அரிசி இதில் போட்டுட்டு இருக்கிறேன், அவல் போட்டுட்டு இருக்கிறேன். இது நைஸ் மிக்ஸி பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி இப்படி நைஸா இருக்கணும். பாருங்க இப்படி நைஸா இருக்குது இல்லையா. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டுட்டு அதோ நல்லா மிக்ஸி பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி இப்போ கேஸ் மேலே கடாய் வச்சு தண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த 4 ஸ்பூன் தண்ணியை ஊற்றிட்டு இருக்கிறேன். வெல்லம் போட்டுட்டு இருக்கிறேன். வெல்லம் நல்லா கரையட்டும். இப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பாருங்க இப்படி மீடியம் ஃப்ளேம் வச்சு இது செய்யலாம். பாருங்க வெல்லம் கரைஞ்சி போச்சு. இப்போ மிக்ஸி பண்ணி வச்சிருந்த அந்த தேங்காய் அவல் எல்லாம் இருக்கு இல்லையா, அது இந்த பாகில் போட்டுட்டு இருக்கிற பாகு பார்க்க வேண்டியது ஒன்றும் இல்லை. பாருங்க இப்படி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை விடாமல் இதை மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் பர்ஃபி வர மாதிரி இந்த ஹல்வா வரணும். பாருங்க இப்படி இப்போ இதில் ஏலக்காய் பொடி போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க கடாய்க்கு ஒட்டாமல் வந்துடுச்சு இல்லையா. இப்போ இது ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறின பிறகு உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க இப்படி இப்போ மாவு பார்க்கலாம். மாவு மேலே இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்துடலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன்.
இந்த மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்க எப்படி நல்லா பிசையணும். மாவு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அப்படியே பிசைஞ்சுக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியே போதும். பாருங்கள் இப்படி இருக்கணும் மாவு, பிசைஞ்ச மாவு. கொஞ்சோண்டு இதில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மாவு பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள் அந்த கிண்ணத்துக்கு ஒட்டாமல் வரும் எல்லாமே. இவ்வளோ நல்லா வந்துட்டுருக்கு. பாருங்க இப்படி இந்த மாவு எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ ஒவ்வொட்டு அவ்வளோ நல்லா வரும். பாருங்க அந்த கிண்ணத்துக்கு ஒட்டாமல் எல்லாம் வந்துடுச்சு இல்லை. இப்படி அடைச்சி அடைச்சி இதை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கணும். பாருங்க இப்படி இதை இப்படி அடிக்கிறதுனால மாவு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்க எப்படி பாருங்க மாவு எவ்வளோ நல்லா பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. பாருங்க எப்படி இப்போ மாவு ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெரிய உருண்டை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இங்க நான் பூரி சைஸுக்கு உருண்டை எடுத்துருக்குறேன். இந்த ஒவ்வொட்டு பேப்பர் இருக்கும், பிளாஸ்டிக் இருக்கும் அந்த பேப்பர் மேலே, அந்த மாதிரி ஒவ்வொட்டு பேப்பர் கிடைக்கிது கடையில். ஸோ அந்த பேப்பர் மேலே இந்த உருண்டையை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஹல்வா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஹல்வா கூட இதில் வச்சிட்டு இருக்கிறேன். நாலா பக்கம் நல்லா இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஓட்டை இருக்கக்கூடாது, ஹல்வா தெரியக்கூடாது, அந்த மாதிரி இது நாலா பக்கம் நீட்டாக இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் உருண்டை எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது இல்லையா. இப்போ இதில் பேப்பர் மேலே வச்சு கொஞ்சம் இப்படி அழுத்தி கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். பிளாஸ்டிக் பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பிளாஸ்டிக் பேப்பர் இது மேலே போட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தப்பமாக ஒவ்வொட்டு வேணுமோ அவ்வளோ தப்பமாக நம்ம பண்ணிக்கலாம். மெலிசா வேணும்னாலும் அந்த மாதிரி மெலிசா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி பேப்பரே இந்த மாதிரி டர்ன் பண்ணிகிட்டே நம்ம ஒவ்வொட்டு தட்டிடலாம். பாருங்கள் இப்படி கேஸ் மேலே தவா வச்சுருக்கிற, தவா சூடாக இருக்குது. இது மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் அப்படி போட்டுட்டு தவா மேலே இது அப்படியே உல்டா பண்ணி இந்த பேப்பர் அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்படி எவ்வளோ நல்லா நீட்டாக வந்துட்டுருக்குது இல்லையா. இது ரோஸ் கலர் வர மாதிரி ரெண்டு பக்கமும் சுட்டிக்கலாம். பாருங்கள் இப்போ இது உல்டா பண்ணலாம், திருப்பி போடலாம். பாருங்க ரோஸ் கலர் வந்திருக்கு இல்லையா. இப்போ இது ஒரு தட்டில் எடுத்துடலாம். இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு தட்டில் எடுத்துட்டு இருக்கிறேன். மாவை எடுத்துக்கிட்டு பாருங்க இப்படி மாவை எடுத்து உருண்டை பிடிச்சி பேப்பர் மேலே வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிற, பேப்பர் மேலே எண்ணெய் போட்டுட்டு இருக்கிற, இது இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ஹல்வா உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது இது மேலே வச்சு
இது நாலா பக்கம் எல்லாமே உள்ளோ க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க எப்படி ஓட்டை இருக்கக்கூடாது, நீட்டாக எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்க எப்படி உருண்டை மாதிரி பிடிச்சி இது தட்டிட்டு அது மேலே பேப்பர் வச்சு இதுவும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ நீட்டாக வந்துட்டுருக்கு இல்லையா, ஈஸியாக இருக்கு, செய்யலாம். பாருங்க எவ்வளோ மெலிசா ஒவ்வொட்டு ரெடியாக இருக்கு. இப்போ இது பிளாஸ்டிக் பேப்பர் மேலே இருக்கிற பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்துட்டு இந்த பேப்பரை அப்படியே தவா மேலே திருப்பி போடலாம். தவா மேலே எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிற இது திருப்பி போட்டுட்டு இப்படி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது ரெண்டு பக்கமும் ரோஸ் கலராக சுட்டிக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு இல்லையா. மீதி இருக்கிற மாவு கூட இப்படியே எல்லாமே பண்ணிக்கலாம். பாருங்க தேங்காய் ஓபட் ரெடி ஆயிருக்கு. இது சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிற தேங்காய் ஓபட் ரெடி.